இந்த மரக்கலையா என்று சொல்லுகிற நேரத்தில் பெரும்பாலான இலங்கை முஸ்லீம்கள் சில நேரங்களில் நம்மளை பார்த்து இப்படி சொல்றாங்களே என்று மனவருத்தப்படுகிற நிலையெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். இலங்கையை ஆட்சி செய்த கடைசி மன்னர் இவருடைய காலத்தில் இவரை கைது செய்வதற்காக அன்றைக்கு இருந்த எதிரிப்படை அவரை துரத்தி கொண்டு வருகிறது. இந்த பெண்மணியிடத்தில் வந்து இந்த பகுதியால் மன்னர் வந்தார், அவர் எங்கே என்று கேட்கிறார்கள். அவளுடைய மாறுகால் மார்கை வெட்டுகிறார்கள், இடது கையை வெட்டி வலது காலை வெட்டுகிறார்கள், மீண்டும் வலது கையை வெட்டி இடது காலை வெட்டுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இலங்கை முஸ்லீம்கள் தாய் நாட்டுக்கு செய்த தியாகங்கள் தொடர்பான வரலாற்று செய்திகளை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அந்த வரலாற்றில் இன்றைக்கு பார்க்க இருக்கிற ஒரு வரலாறு மிக மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கிறது. அதற்கான காரணத்தை நாம் ஆரம்பமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், இந்த இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்கு முன்பதாக இருந்த அரசியல் நிலை மிக படு பயங்கரமாக இருந்தது. குறிப்பாக இலங்கையிலே இனவாதம் தலைக்கு மேல் இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. கோட்டாபே ராஜபக்சவினுடைய ஆட்சி காலங்களிலும் அதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பதாகவும் முஸ்லீம்கள் மீதான கடுமையான தாக்குதல்களும் இனவாத பேச்சுக்களும் குத்துதல்களும் குடைச்சல்களும் கடுமையாக வெளிப்பட்ட தருணங்களாக அது இருந்தது. அந்த காலகட்டத்திலே நாடு முழுவதும் என்ன செஞ்சாங்கன்னா சிங்களே என்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். சிங்கள இரத்தம் என்கிற ஒரு பிரச்சாரத்தை ஆட்டோக்களில் பஸ்ஸுகளில் வாகனங்களில் எல்லாத்துலேயும் சிங்களே 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 என்று சொல்லி ஸ்டிக்கர்களை ஒட்டிக்கிட்டு திரிஞ்சதும் டான் பிரியசாத் போன்றவங்க இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியலாலு. குறிப்பாக நம்ம ஞானசார இவங்க எல்லாம் பட்ட பாடு இருக்குதே என்னென்னா சிங்களே என்று ஒரு இனவாதத்தை கிளப்பி தேவையானவரை ஆட்சிக்கு கொண்டு வர்றதுக்காக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இனவாதம் கக்கிய நேரத்தில் நமக்கு திரும்ப திரும்ப அவங்க முஸ்லீம்களை நோக்கி வைத்த ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டால் நீங்களாம் தம்பியா அல்லது மரக்கலையா என்கிற ஒரு செய்தியை சொல்லி வந்தார்கள். இந்த மரக்கலையா என்று சொல்லுகிற நேரத்தில் பெரும்பாலான இலங்கை முஸ்லீம்கள் சில நேரங்களில் நம்மளை பார்த்து இப்படி சொல்கிறாங்களே என்று மனவருத்தப்படுகிற நிலையெல்லாம் நாம் பார்த்துருக்குறோம். இது மனவருத்தப்படுவதற்குண்டான ஒரு நிலை இல்லை என்பதை ஆரம்பமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், நம்முடைய பெருமை பேசுகிற ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு வார்த்தையாக அந்த வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தையினுடைய பின்னணி என்னங்கிறத பார்த்தோம்னு சொன்னால், இலங்கையை ஆட்சி செய்த கடைசி மன்னர் இரண்டாம் ராஜசிங்க மன்னரை உயிர் காப்பாற்றிய ஒரு முஸ்லீம் பெண்மணி ஃபாத்திமா என்கிற முஸ்லீம் பெண்மணியினுடைய வரலாற்றை பின்புலமாக கொண்டுதான் இந்த மரக்கலையா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அது என்ன வரலாறு என்று சொன்னால், இலங்கையை ஆட்சி செய்த கடைசி மன்னர் இவருடைய காலத்தில் இவரை கைது செய்வதற்காக அன்றைக்கு இருந்த எதிரிப்படை அவரை துரத்தி கொண்டு வருகிறது. இவர் ஓடிக்கொண்டு செல்லுகிற நேரத்தில் மகியங்கன பகுதிகளில் தான் இவர் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார். தப்பி ஓடுகிற நேரத்தில் பங்கர கம்மன்ன என்கிற ஒரு முஸ்லீம் கிராமம் இன்றைக்கும் இருக்கிறது, முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு கிராமமாக இருக்கிறது. அந்த கிராமத்திலே இருந்த ஒரு பலாமர பொந்துக்குள் தான் இவர் போய் ஒளித்துக் கொள்ளுகிறார். நாம் தேடிய வகையில் அந்த பலாமரம் இப்போ இல்லை, அதை வெட்டி சாச்சிட்டாங்க. அது தொடர்பான ஆவணங்கள் இருக்கிறது, வரலாற்று ரீதியாக உண்மையான வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நான் தொடர்ந்து சொல்வதைப் போல காத்தான்குடி மியூசியத்திலே இதற்குரிய ஆவணங்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. வரலாறு ரீதியாக நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த மரம் இன்றைக்கு இல்லை, அது ஒரு தகவல். இந்த மரத்துக்குள்ள பலாமரத்துக்குள்ள தான் இவர் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார். இந்த ஒளிந்து கொள்ளுகிற காட்சியை அந்த நேரத்தில் அருகில் இருந்த மாட்டு தொழுவத்திலே பசுமாட்டு தொழுவத்திலே பால் கறந்து கொண்டிருந்த ஃபாத்திமா என்கிற முஸ்லீம் பெண்மணி தெளிவாக காண்கிறாள். என்னடா மன்னர் ஓடிக்கிட்டு வர்றாரே வந்து ஒளிச்சுக்கிறாரே என்கிறதை எல்லாம் பார்க்குறாவ. பார்த்து விட்டு இருக்கிற நேரத்தில் தான் அவரை துரத்தி கொண்டு வந்த ஆக்கிரமிப்பு படை, இலங்கையின் சுதந்திரத்தை கெடுத்து இலங்கையை கைப்பற்றி இருந்த ஆக்கிரமிப்பு படை இந்த பெண்மணியிடத்தில் வந்து இந்த பகுதியால் மன்னர் வந்தார், அவர் எங்கே என்று கேட்கிறார்கள். இந்த பெண்மணி என்ன நினைக்கிறாங்கன்னா, முஸ்லீம் பெண்மணி, நம்ம மன்னரை காட்டி கொடுத்துடவும் கூடாது, அதுக்காக பொய் சொல்லிடவும் கூடாது, மன்னர் தெரியலைன்னு பொய் சொல்ல விரும்பவும் இல்லை.
இதே நேரத்தில் இந்தா இருக்கிறாருன்னு காட்டி கொடுக்க விரும்பவும் இல்லை. காட்டி கொடுத்திருந்தான்னு வைங்களே, இன்கேஸ் காட்டி கொடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? நம்ம எந்த இடத்துலையும் காட்டி கொடுக்கல. நேற்று நாம் சொன்ன சரதியல், சூர சரதியலுடைய வரலாற்றில் கூட சூர சரதியலை காட்டி கொடுத்தது ஒரு பெரும்பான்மை பெண்மணியே தவிர அவரை காப்பாற்றியது மம்மலே மறைக்கார் என்கிற முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த ஒரு வீரர். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஃபாத்திமா காட்டி கொடுத்திருந்தால் இன்றை வரைக்கும் நம்மையும் எட்டப்பனை போன்றுதான் பேசுவார்களே தவிர நம்முடைய நல்லதுகளை கூட பேசுவதற்கு ஆள் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கும். அந்த பெண்மணி பொய் சொல்ல விரும்பவும் இல்லை, மன்னரை காட்டி கொடுக்க விரும்பவும் இல்லை, அமைதியாக இருந்து விட்டார். அமைதியாக இருந்ததன் விளைவு என்ன தெரியுமா? வந்த ஆக்கிரமிப்பு படை அவளை தண்டிக்கிறது. எப்படியெல்லாம் தண்டிக்கிறாங்கன்னா, அவளுடைய மாறுகால் மாறுகை வெட்டுகிறார்கள், இடது கையை வெட்டி வலது காலை வெட்டுகிறார்கள், மீண்டும் வலது கையை வெட்டி இடது காலை வெட்டுகிறார்கள். இப்படியெல்லாம் தண்டித்தும் அவள் மன்னரை காட்டி கொடுக்கவில்லை. மன்னர் இதையெல்லாம் மாமர பலாமர பொந்துக்குள்ளிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. அவள் துடிதுடித்து போகிறாள். இறுதியாக அவருடைய கழுத்தை வெட்டி கொலை செய்கிறார்கள். அந்த நேரத்தில் கூட அந்த பெண்மணி மன்னரை காட்டி கொடுக்காமல் இந்த நாட்டுக்கு விசுவாசமாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை அன்றைக்கு காப்பாற்றுகிறார். இதை பார்த்த மன்னர் உருகி போய்விடுகிறார். அந்த உருகியவர் அந்த படை அவளை கொலை செய்துவிட்டு சென்றதற்கு பிறகு வெளியே வந்து பார்த்து மரணத்தில் மரணித்து இரத்த வெள்ளத்தில் இருந்த ஃபாத்திமா என்கிற முஸ்லீம் பெண்மணியை பார்த்து சொன்ன வாசகம்தான் மாரக்கலே மறக்கலே மறக்கலே என்று இன்றைக்கு திரிவடைந்திருக்கக்கூடிய மாரக்கலே, என்னை பாதுகாத்த இரத்தமே, என்னை நீதான் பாதுகாத்தாய் தாயே என்கிற கருத்துப்பட அவர் அன்றைக்கு சொன்ன வாசகத்தை தான், அன்று பெருமைக்காக சொன்ன வாசகத்தை இன்றைக்கு நம்ம இழிவுபடுத்துவதற்காக சொல்கிறார்கள். நாம் பெருமைப்பட வேண்டும். இலங்கையினுடைய அரசாங்கத்தை அன்றைக்கு ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து இலங்கையினுடைய ஜனாதிபதியை மன்னரை பாதுகாத்தது இலங்கை முஸ்லீம் சமூகம். இலங்கை முஸ்லீம் சமூகத்தினுடைய ஃபாத்திமா என்கிற பெண்மணி அவள்தான் பாதுகாத்தாள். இந்த சம்பவம் நடந்து முடிந்ததற்கு பிறகு மன்னர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அங்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்களை எல்லாம் அழைக்கிறார். அந்த பகுதிகளில் வாழ்ந்த முஸ்லீம்களை எல்லாம் அழைத்து கண்டியை ஒட்டியிருந்த முஸ்லீம்களுக்கு இந்த பெண்மணி செய்த தியாகத்திற்காக மாபெரும் பரிசாக பல நிலங்களை வாரி வழங்குகிறார். அப்படி வழங்கப்பட்ட நிலங்களினால்தான் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் இலங்கையினுடைய பௌத்த கேந்திர மத்திய நிலையமாக இருக்கக்கூடிய தலதா மாளிகை அமைந்திருப்பது கண்டியில். ஆனால் கண்டியை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊர்களில் அதிகமாக வசிக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். அக்குரணை எடுங்க, பெரும்பான்மை முஸ்லீம்களை கொண்ட பகுதி. திகனை எடுங்க, முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. மடவளை எடுங்க, முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. இப்படி நீங்கள் அந்த பகுதிகள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது. காரணம் என்னென்னு கேட்டால், இந்த நிலங்கள் பெரும்பான்மையான நிலங்கள் இலங்கை முஸ்லீம்களுக்காக இலங்கையை அந்த கடைசி மன்னர் வாரி வழங்கிய நிலங்கள். இந்த ஃபாத்திமா செய்த தியாகத்திற்காக, என்னை காப்பாற்றியது இந்த சமூகம் என்பதற்காக அவர் அள்ளி கொடுத்த நிலங்கள் தான் இந்த நிலங்கள் எல்லாம். அதனால் தான் தலதா மாளிகை கண்டியில் அமைந்திருந்தாலும் கண்டியை ஒட்டி இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் முஸ்லீம்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு முஸ்லீம்கள் வாழ்றாங்கன்னா, நம்ம பாராளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கனாலே பாராளுமன்றத்தில் 3 அல்லது 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவாகிற அளவுக்கு கண்டி மாவட்டத்தில் முஸ்லீம்கள் செறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பங்கர கம்மன்னு என்கிற ஊரில் ஃபாத்திமா என்கிற அந்த முஸ்லீம் பெண்மணி செய்த தியாகம், இந்த தியாகம் தொடர்பான ஆரம்பகால வரலாறுகள் பாட புத்தகத்திலேயே இருந்தது. 1980s 1983s காலப்பகுதிகளில் தமிழ் பாட புத்தகத்தில் இந்த கதை இந்த வரலாறு இருந்தது. பிற்பட்ட நாட்களில் அதையெல்லாம் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. நம்ம தலைவர்களுக்கும் அது இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்னங்கிற ஒரு நிலை இருந்த காரணத்தினால அதை நாம் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இறைவனுடைய அருள், சகோதரர் ஹிஸ்புல்லா செய்த ஒரு முயற்சி காரணமாக இன்றைக்கு அது மியூசியத்திலே ஆதாரபூர்வமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பேராசிரியர் ஒஸ்டின் சில்வா அவர்களுடைய எழுத்தில் அவர்கள் கொண்டு வந்த வரலாற்று ஆதாரங்களை கொண்டு அதை அங்கே தத்ரூபமாக ஹிஸ்புல்லா அவர்கள் மக்களுக்கு காட்சிப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்போ நம்ம என்ன இதில் புரிஞ்சுக்கிறோம் என்று கேட்டால், இலங்கை முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக, இந்த நாட்டின் மீட்சிக்காக
அந்த அளவுக்கு கடுமையாக பாடுபட்டிருக்கிறோம், இந்த அளவுக்கு கடுமையாக ஓடி இருக்கிறோம், உழைத்திருக்கிறோம், உயிர் தியாகம் செய்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் தான் இலங்கை முஸ்லீம்கள். இலங்கை சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளை நெருங்குகிற நேரத்தில் நாம் இந்த நாட்டுக்கு செய்த இந்த வரலாற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் யாராவது நம்மை மரக்கலையர்கள் என்று சொன்னால், ஆம், நான் ஒரு மரக்கலையன்தான் என்று பெருமைப்படுகிற அளவுக்கு இந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வரலாற்றோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு தகவலாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த மன்னரை பிற்பட்ட நாட்களில் நடந்த யுத்தத்தில் கைது செய்கிறார்கள். அன்றைக்கு இருந்த பிரித்தானிய அரசு கைது செய்து அவரை கொழும்புக்கு கொண்டு வந்து கொழும்பில் இருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தி வேலூர் சிறைச்சாலையிலே தான் அவரை அடைத்து வைத்து அவருடைய முழு குடும்பமும் அங்கே தான் மரணித்ததாக வரலாறு சொல்லுகிறது. அந்த வேலூருக்கு அவரை கொண்டு செல்வதற்கு முன்பதாக அவரை கொண்டு வந்து கொழும்புல சிறை வைத்தார்கள். கொழும்புல சிறை வைத்த இடத்தை இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். கொழும்புல கோல் ஃபேஸில் ஜனாதிபதி மாளிகைக்குள் நுழைகிற, ஜனாதிபதி மாளிகைக்கு நுழைகிற அந்த நுழைவாயில் ஆரம்பம் ஃபர்ஸ்ட் கேட்டோடு சேர்த்து பக்கத்தில் கொட்டுவ போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது. அந்த கோல்ஃபேஸை ஒட்டிய பகுதிகளுக்கு பொறுப்பான போலீஸ் நிலையம் இருக்கிறது. சரியாக கொழும்பு மத்திய வங்கிக்கு முன்பதாக இருக்கக்கூடிய பில்டிங். அந்த பில்டிங்கை பார்த்து மட்டும் சொல்லி சொன்னால், அது அதுக்கு பின்பகுதி போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கும், அது பெரிய பில்டிங்காக இருக்கும். அந்த பகுதிகளில் இது இருக்குதான்னு தெரியாத அளவுக்கு இருக்கும். அதில் நீங்கள் யாராவது அந்த பகுதிகளுக்கு போனீங்கன்னா பார்க்க முடியும். கிங்ஸ்பரி ஹோட்டலுக்கு முன்
இருக்கக்கூடிய பில்டிங் வளாகத்தில் போலீஸ் கார்டுக்கு பின்னாடி ஒரு சிறிய குடிசை போன்று ஒரு கட்டிடம் இருக்கிறது. அது ஓரமாக இருக்குது. அந்த கட்டிடம் தான் கண்டியினுடைய கடைசி மன்னன், இலங்கை வரலாற்றின் கடைசி சிங்கள மன்னன் அடைத்து வைக்கப்பட்ட இடமாக இருக்கிற சிறை வைக்கப்பட்ட இடம். அவரும் அவருடைய குடும்பமும் சின்ன இடம், அதுக்குள்ளே தான் சிறை வைத்திருந்தார்கள். அங்கிருந்து பார்த்தால் ஹாபர் தெரிகிற அளவுக்கு அன்றைய நாட்களில் இருந்திருக்கும் என்பதால் அங்கே வைத்திருந்தார்கள். அங்கிருந்து தான் அவரை வேலூர் சிறைச்சாலைக்கு மாற்றினார்கள் என்கிற வரலாற்றை பார்க்க முடியும். இனிமேல் கொழும்புக்கு வருபவர்கள் அவர் எங்கு சிறை வைத்தார் என்ற இடத்தை, இதை கவனித்து நீங்கள் பார்த்துவிட்டு செல்ல முடியும் என்கிற மேலதிக தகவலையும் இந்த வரலாற்றினூடாக சொல்லிக் கொள்வதோடு, நாம் இந்த நாட்டுக்கு தியாகம் செய்திருக்கிறோம், இந்த நாட்டுக்காக உழைத்திருக்கிறோம், முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்காக பாடுபட்டிருக்கோம், சுதந்திரத்தின் மிகப்பெரும் தியாகிகள் நாம் என்பதை இலங்கை முஸ்லிம்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.